வெல்கம் டு ஜாஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம் இந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் மெடிசன் இன்ஜினியரிங் நர்சிங் பாலிடெக்னிக் அண்ட் எஜுகேஷன்னு இத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓவராலாக எல்லா இன்ஸ்டியூஷனையும் சேர்த்து ஃபிஃப்டி டூ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜை டூ தௌசண்ட் சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்கல்டி ரெப்படேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எக்ஸலன்ட்னு சொல்லலாம் அண்ட் தென் இந்த மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி அண்ட் எம்எஸ் இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ் நைன் ஹண்ட்ரட் பெட்ஸ் இருக்குது அண்ட் தென் இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் தென் டெய்லி அவுட் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அபவ் டூ தௌசண்ட் இருக்கும் இந்த மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் சென்டாக் அதாவது சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் கமிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இதெல்லாம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ இந்த காலேஜில் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் அதே நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோவை பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க அட் ஃபஸ்ட் இந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் இந்த ஒன் ஃபிஃப்டி சீட்ஸில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கணும்னு அப் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருந்தது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருந்ததுன்ற டூ தௌசண்ட் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவே டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டாக்குள்ள கேண்டிடேட்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது ஆல் ஓவர் இந்தியா எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வேணாலும் காம்படேட் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸோ நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுமே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அஃபிலேட்டடில் இருக்கக்கூடிய காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காம்படேட் பண்ணலாம் அப்படி மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவில் காம்படேட் பண்ணக்கூடியவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன இருந்திருக்குன்னா ரவுண்ட் ஒன்னில் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் இருந்திருக்கு அதுவே ரவுண்ட் டூவில் டூ எயிட்டி ஃபோர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸாக இருந்திருக்கு அதே மோப்ப ரவுண்டில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்குன்னா டூ சிக்ஸ்டி நைன் இதாக க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு இந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில் ஸோ இது டூ தௌசண்ட் நைன்டீனில் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால் வரக்கூடிய கேண்டிட்ஸ்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது கொஞ்சம் டீடைல்டாகவே பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன இருந்தது அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்ததுன்னு டீடைல்டாக பார்க்கலாம் அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி ஸ்டேட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்டேட் கோட்டாக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கும் தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும் அப்படின்னு அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரியில் வரக்கூடியவங்களுக்கு ரவுண்ட் ஒன்றில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்காக ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இருந்திருக்கு அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்ன இருந்திருக்குன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஒன் இது கட் ஆஃப் மார்க்ஸ் ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் என்ன இருந்திருக்குனா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் அண்ட் டூ எயிட்டி நைன் இது தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் அதே க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் நைன் நாட் சிக்ஸ் இருந்திருக்கு ரவுண்ட் ஒனில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ரேங்க் வந்து ஆல் இண்டியா ரேங்க் அடுத்ததாக ஓபிசி கேட்டகரி ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒனில் ஃபோர் தேர்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் தேர்ட்டி ஒன்னில் க்ளோஸ் ஆகிருக்கு கட் ஆஃப் மார்க்ஸில் அதே ரேங்க் வைஸ் பார்த்திங்கனா ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் ஃபார் ஓபிசி கேட்டகரி அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்ன இருந்திருக்குன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் அண்ட் டூ எயிட்டி ஃபோர் இது ஓபிசி கேட்டகரிக்குள்ளே ரவுண்ட் ஒனில் இருக்கக்கூடிய க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் அடுத்ததாக எம்பிசி கேட்டகரி எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் தேர்ட்டீனில் முடிஞ்சிருக்கு அதாவது ஃபோர் ஒன் த்ரீ ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இது தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் ஃபார் எம்பிசி கேட்டகரி க்ளோசிங் எந்த ரேங்க்கில் வந்து முடிஞ்சிருக்குன்னா ரவுண்ட் ஒனில் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் அண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபோர் இது க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் அடுத்ததாக பிசிஎம் கேட்டகரி பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் தான் அலாட் ஆகிருக்கு ஸோ அவங்களுக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் என்னென்னா த்ரீ செவன்ட்டி செவன் ரேங்க் பார்த்தீங்கன்னா டூ லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் அண்ட் செவன் டூ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ செவன் இது பிசிஎம் கேட்டகரிக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஒனில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகி டூ டுவெண்ட்டி எயிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டினில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் அண்ட் த்ரீ தேர்ட்டி செவென்த் ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்சி கேட்டகரிக்கு ரவுண்ட் ஒனில் ஸோ இப்போது ரவுண்ட் ஒனில் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எம்பிசி பிசிஎம் அண்ட் எஸ்சி கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம் இப்போது நெக்ஸ்ட் ரவுண்ட் டூவில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் கேட்டகரி வைஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம் ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி நைன் தான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி இன் ரவுண்ட் டூ அடுத்ததாக ஓபிசி கேட்டகரி ஓபிசி கேட்டகரியை வரைக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபோர் தேர்ட்டி ஒன் இந்த மார்க்ஸ்குள்ள ரேங்க் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் அண்ட் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இது தான் ஓபிசி கேட்டகரிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் இபிசி கேட்டகரி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன இருந்திருக்குன்னா ஃபோர் தேர்ட்டீன் இது தான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு ரவுண்ட் டூவில் இந்த மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் என்ன இருந்திருக்குனா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் அண்ட் டூ நாட் சிக்ஸ் இது இபிசி கேட்டகரிக்குள்ள கட் ஆஃப் ரேங்க் அடுத்ததா பிசிஎம் கேட்டகரி பிசிஎம் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு ரவுண்ட் டூவில் அதுவே ரேங்க் பார்த்தோம்னா டூ லேக் ஃபிஃப்டின் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் இது தான் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் ஃபார் பிசிஎம் கேட்டகரி அண்ட் தென் நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரியில் வரக்கூடியவங்க ரவுண்ட் டூவில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸில் அலோட் ஆகியிருக்காங்கன்னா டூ தேர்ட்டி த்ரீ இவங்களுக்குள்ள ரேங்க் என்ன இருந்திருக்குனா ஃபோர் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இது தான் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு ரவுண்ட் டூவில் ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கோர்ட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ரவுண்ட் டூவில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் அதுவே கவர்மெண்ட் கோர்ட்டால் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நடந்த மாபப் ரவுண்டில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்குன்னா எஸ்சி கேட்டகரிக்கு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு இந்த மார்க்ஸ்க்குள்ளே ரேங்க் என்ன இருந்திருக்குன்னா ஃபோர் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் நைன்டீன் இதுதான் மாப்பப் ரவுனில் எஸ்சி கேட்டகரிக்கு இருந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் மற்ற கேட்டகரியில் வரக்கூடியவங்க மாப்பப் ரவுனில் கவர்மெண்ட் கோர்ட்டாவில் யாரும் அலாட் ஆகலை ஸோ இப்போது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ரவுண்ட் ஒனில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தது ரவுண்ட் டூ அண்ட் அப் ரவுண்ட் வரைக்கும் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்ததுன்னு பார்த்துட்டோம் இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கோட்டாவில் ஹரிசோண்டல் ரிசர்வேஷனில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் சர்வீஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரன் அண்ட் தென் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்குலாம் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் இயர் இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம் அட் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்குன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த மார்க்ஸ்குள்ள ரேங்க் என்னென்னா ஆல் இண்டியா ரேங்க் டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் ஒன் நைன்டி ஒன் இதுதான் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு அதே போல் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்கள்லையே இபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ்னால் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ இருந்திருக்கு இந்த மார்க்ஸ்க்குள்ளே கட் ஆஃப் ரேங்க் என்ன இருந்திருக்குன்னா ஆல் இண்டியா ரேங்க் டூ லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இது கட் ஆஃப் ரேங்க் அண்ட் தென் நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகிரியில் வரக்கூடிய கேன்டிடேட்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷனில் எஸ்ஸி கேட்டகரியில் வரக்கூடிய கேன்டிடேட்டுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் இயர் இருந்துருக்குன்னா டூ தேர்ட்டி த்ரீ இருந்திருக்கு ரேங்க் பார்த்தோம்னா ஃபோர் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி எயிட் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்களுக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மன் ரிசர்வேஷனில் வரக்கூடிய கேன்டிடேட்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்குன்னா ஃபோர் டுவெல் அதுவே ரேங்க்வைஸ் பார்த்தோம்னா ஆல் இண்டியா ரேங்க் ஒன் லேக் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இது எக்ஸ் சர்வீஸ்மேன்குள்ளே கட் ஆஃப் ரேங்க் அண்ட் மார்க்ஸ் அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்களே எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்குன்னா த்ரீ சிக்ஸ்டி செவன் இருந்திருக்கு அதுவே ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி இந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்களில் எம்பிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்குள்ளே கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் அடுத்ததாக மெரிட்டோரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் இயர் இருந்திருக்குன்னா ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இருந்திருக்கு ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ஆல் இண்டியா ரேங்க் ஒன் லேக் ஃபோர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இது மெரிட்டோரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் ஸோ இப்போது இந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தது அப்படிங்கிறத கிளியராக ரவுண்ட் வைஸ் பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி பார்க்க போகிறோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஆல்ரெடி சொன்னோம் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இப்போது நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுமே இங்கே உள்ள தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடைக்காதோ அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தாராளமாக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அஃபிலேட்டடில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடியவங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தது அப்படிங்கிறத ரவுண்ட் வைஸ் பார்க்கலாம் ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் என்ன இருந்திருக்குன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் இருந்திருக்கு க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்திருக்கு வைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் ஆல் இண்டியா ரேங்க்கில் ஸ்டார்ட் ஆகி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் நாட் ஃபோரில் க்ளோஸ் ஆயிருக்கு இது ரவுண்ட் ஒன்னுக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் அதுவே ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்காக அழுந்திருக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக அழந்திருக்கு ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒனில் ஸ்டார்ட் ஆகி டூ லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் எயிட்டி எயிட் ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு ரவுண்ட் டூவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதுவே மோபப் ரவுண்டில் எந்த கட் ஆஃப் மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த டூ நாட் த்ரீக்குள்ளே கட் ஆஃப் ரேங்க் என்னென்னா ஃபைவ் லேக் நைன்டீன் தௌசண்ட் அண்ட் ஒன் செவன்ட்டி எயிட் இது மாப் அப் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ஆர்ஐ கோட்டா என்ஆர்ஐ கோட்டாக்கு லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இந்த மணக்குளம் விநாயகர் மெடிக்கல் காலேஜில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்குன்னா டூ எயிட்டி டூ இந்த டூ எயிட்டி டூவில் ஸ்டார்ட் ஆகி ஒன் டுவெண்ட்டி டூவில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ரேங்க் ரேங்க்வைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி டூ இது தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்ன இருந்திருக்குன்னா செவன் லேக் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நைன் இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க்காக இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் என்ஆர்ஐ கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் ஸோ இப்போ இந்த மனக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னு பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜோட ஃபீஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்பெக்டஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா த்ரீ லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் ஸோ இது டியூஷன் ஃபீ மட்டும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ மட்டும் ரூபீஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் அடிஷ்னல் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடியவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஃபீ ருஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டக்க இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெஸ் ஃபீஸ் வந்து அதே போல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டூ லேக்ஸ் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக மேனேஜ்மெண்ட் கோடால் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரவுண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் பர் இயர்க்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அக்யூரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அட்மிஷன் சமயத்தில் தான் தெரியும் பிகாஸ் எல்லா ஃபீஸ் பேமெண்ட்டையும் அட்மிஷன் சமயத்தில் தான் பே பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்போது அக்யூரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும் பட் டென்டேட்டிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ஆர்ஐ கோட்டா என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீ மட்டும் பர் இயருக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த தென் அடிஷ்னல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குங்கிறது என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக காலேஜை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்